ஹாய் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டெய்லி வேர் பெண்டன்ட் செட்டு எப்படி மேக் பண்ணி பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். 5 to 6 mm திக்னஸ்க்கு ஒரு ஸ்லாபை நல்லா ரோல் பண்ணி அதை நான் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட சின்ன சைஸ் கட்டரை எடுத்து ஒரு இம்ப்ரெஷன் நான் கொடுத்துட்டேன். இப்போது இருக்கிறதுல சின்ன சைஸ் கொக்கி கட்டரை வச்சு சென்டரில் ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து துணி காய வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் இருந்தது. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் எடுத்துக்கோங்க, ஏதாவது சின்ன நைஃப் மாதிரி எடுத்தாலும் ஓகே. அதில் இந்த மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு லைன்ஸ் வர மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம யூபின் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 3 mm திக்னஸ்க்கு ஸ்லாப் ரோல் பண்ணி அதில் சின்ன சைஸ் குக்கி கட்டரை யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இப்போ அந்த சென்டரில் மட்டும் இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நல்லா காய வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. கலரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது நான் பிளாக் கலர் ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதனால் டைலூட் பண்ணிவிட்டு இப்போ பெண்டண்ட்டோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு எல்லாமே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இயரிங்ஸோட ஃப்ரண்ட், பேக் அண்ட் சைடு எல்லாத்துக்குமே இதால் பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து கேமல் கம்பெனியோட ஆர்டிஸ்டிக் அக்ரிக் கலரில் கோபால்ட் ப்ளூ, பர்மனெண்ட் எல்லோ டீப், விருடின் ஹியூ, லெமன் எல்லோ, டைட்டானியம் ஒயிட்டு இன்னும் ரெண்டு கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்பர் 3 ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் நம்பர் 0 சிந்தட்டிக் ப்ரஷ்ஷும் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஆரஞ்சும் கோபால்ட் ப்ளூவும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைலூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த சென்டரில் இருக்கிற அந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் இப்போது ஆரஞ்சு கொடுக்க போகிறேன். டைலூட் பண்ணும்போது ரைட் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா நான் அந்த டிசைன்ஸ்குள்ளெல்லாம் வளைஞ்சு ஓடிடும் ரொம்ப தனியாக இருந்ததுன்னா. இப்போ இயரிங்ஸில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற அந்த சர்க்கிளுக்கு நான் ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். இப்போ வெளியே இருக்கிற அந்த சர்க்கிளுக்கு நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸும் பண்ணிக்கலாம். இப்போது பெண்டண்ட்டில் இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன ரவுண்ட் இம்ப்ரெஷன்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கி நான் காமிச்ச கலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் டைலூட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போது அந்த டார்க் கலர்ஸ் எல்லாம் லைட் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் நான் 6 கலர்ஸ் எடுத்திருக்கேன். 6 கலர்ஸ்க்கு
இடையில் இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போது ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதை நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு அஞ்சனா கேப் விட்டுட்டு அடுத்த இடத்துல நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி வரும்போது இது ஒரு மல்டி கலர் பெண்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம எல்லா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து இது சூட் ஆகும். இப்போ நான் எல்லாம் அடிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து க்ரீன் வந்து லைட் கலர் பண்ணோம் இல்லைங்களா, அது அடுத்தது இது இன்னொரு ப்ளூ பர்சியன் ப்ளூ, அதில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ண கலர் இது. இது வந்து ஆரஞ்சில் நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் ஆரஞ்சு ஃபஸ்ட் நம்ம அடித்தது வந்து ரெட் கலர், சாரி. இப்போ இது கோபால்ட் ப்ளூவை வந்து நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ண கலரு லைட் ப்ளூ. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடைப்பட்ட கேப்பில் நமக்கு அந்த பிளாக் தெரியுது இல்லைங்களா, அது இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம ஒயிட்டால் இந்த மாதிரி பார்டர் மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் வந்து அப்படியே மேலே எலும்பி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒயிட்டால் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ நல்லா நமக்கு டிசைன்ஸ் எடுத்து காமிக்கும். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் கொண்டு வரதுக்காக வேண்டிட்டு நான் அந்த ப்ளூவை வந்து எல்லோவில் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு லைட் க்ரீன் கலர் கிடைக்கும். இப்போ அந்த பிளாக் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பெண்டன்ட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பெண்டன்ட்டும் இயரிங்ஸும் ரெடி ஆயாச்சு. இப்போ இது நெக்ஸ்ட் டே நல்லா காஞ்சிடுச்சு பெயிண்ட் பண்ணது. இது இயரிங்கோட ஸ்டட் பேஸு க்ளூ லயர். இப்போ நம்ம ஸ்டட் பேஸ் எடுத்துக்கலாம். அதில் B7000 க்ளூ எடுத்து நம்ம அதில் அப்ளை பண்ணி இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது 85 சென்டிமீட்டர் 2 mm திக்னஸ் கார்டு எடுத்திருக்கேன். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் அந்த யூ பின்குள்ளே. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அந்த ரெண்டு எஜ்ஜஸும் சேர்த்து க்ராஸ் அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து டெரக்கோட்டா பீட்டு, அதுக்குள்ளே நம்ம அது மாதிரி விட்டுக்கலாம். அட்ஜஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீடை. இப்போ ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம அந்த கார்டு வெளியே எடுத்துகிட்டு கடைசி எண்டில் ஒரு நாட் நல்லா போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த கார்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிளாக் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம டாசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான டெய்லி வேர் பேண்ட் செட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.